அகிம்சையின் இறை தூதரும் உண்மையின் போதகருமான மகாத்மா காந்தி 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் பிறந்தார். மும்பை பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு சட்டம் படித்தார். பின்னர் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். இங்கிலாந்து வழக்கறிஞர் அவையில் பதிவு செய்து கொண்டார். மும்பை திரும்பி அங்கே ஓராண்டு வக்கீல் தொழில் புரிந்தார். பின்னர் நேட்டாலில் இந்திய குழுமம் ஒன்றில் பணிபுரிய தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். 1906 காந்தி முதன்முதலாக டிரான்ஸ்வால் அரசாங்கத்தில் பதிவு சட்டத்துக்கு எதிராக அகிம்சை எதிர்ப்பை ஒருங்கு செய்தார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் அவர் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா திரும்பியதும் காந்தி சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்கை வகித்தார். ஆயிரத்து 1918 பேரழிவு தந்த பஞ்ச காலத்தில் பிரிட்டிஷார் அதிகமாக வரி விதித்ததை எதிர்த்தார். வரிகொடா இயக்கத்தை நடத்தியதால் பீகார் சம்பரானில் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் பொருட்களை வாங்காமல் இந்திய பொருட்களையும் இந்திய துணிகளையுமே வாங்குமாறு இந்தியர்களை வற்புறுத்தினார். December 31 புத்தாண்டுக்கு முந்தைய நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் சுதந்திர கொடியை பறக்கவிட்டது. January 26, 1930 காந்தியும் நேருவும் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டனர். 1930 March 12 April 6 தண்டிக்கு புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். உப்பை அள்ளியதற்காகவும் வரியின்றி உப்பை விற்றதற்காகவும் 60,000 பேரை பிரிட்டிஷார் சிறையில் அடைத்தனர். காவல்துறை ஆயுதம் ஏந்தாத அந்த கூட்டத்தை நோக்கி சுட்டது. இறுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரதிநிதியான லார்ட் இர்வினுக்கும் காந்திக்கும் இடையிலான ஒப்பந்தம் March 1931 கையெழுத்தானது. எல்லா அரசியல் கைதிகளையும் விடுதலையாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. தீண்டாதார் என்றழைக்கப்பட்டோரின் வாழ்க்கை மேம்பட காந்தி போராடினார். அவரது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மிகப்பெரும் கைதுகளுக்கு அழைத்து சென்றது. காந்தி மும்பையில் கைது செய்யப்பட்டு 2 சிறைப்படுத்தப்பட்டார். இந்த சிறைவாசத்தின் போது அவர் மனைவி கஸ்தூரிபாவும் அவர் செயலர் மகாதேவ தேசாயும் காலமாயினர். 1947 இந்தியா விடுதலை அடைந்தது. தொடர்ந்து இந்தியா பிரிந்தது. இந்த பிரிவினைக்கு பிறகு நடந்த மோதல்கள் அவரை பெரிதும் வருத்தின. January 30, 1948 பிரார்த்தனை கூட்டத்திற்கு செல்லும் வழியில் காந்தி படுகொலையானார். மகாத்மா காந்தியின் அஸ்தி பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு இந்தியாவின் புனித நதிகளில் கரைக்கப்பட்டது. October 2 என்ற இந்த நாள் இன்னொரு உத்தமமான இந்திய ஆளுமையான லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையும் நினைவுபடுத்துகிறது. 1904 October 2 முகல் சராயில் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தார். உத்தரப்பிரதேசத்தில் கல்வி கற்றார். மாணவர்கள் அரசு பள்ளிகளிலிருந்து வெளியேறி ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர வேண்டும் என்ற காந்தியின் அழைப்பில் கவரப்பட்டார். மறுநாளே பள்ளியிலிருந்து வெளியேறி காங்கிரஸில் தன்னார்வலராக சேர்ந்தார். அரசு எதிர்ப்பு போராட்டங்களிலும் மறியல்களிலும் ஆர்வமுடன் கலந்து கொண்டார். உடனே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவர் சிறு பையனாக இருந்ததால் உடனே விடுவிக்கவும் பட்டார். காசி வித்யாபீடம் என்ற புதிய தேசிய நிறுவனத்தில் முதல் மாணவர்களாக சேர்ந்து பட்டம் பெற்றார். தத்துவம் பண்பாளர் நடைமுறை பாடத்தில் முதல் வகுப்பில் 1925 அவர் வெற்றி பெற்றார். அறிஞர் என்ற பொருள்படும் சாஸ்திரி என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பலமுறை சிறைப்படுத்தப்பட்டார். விடுதலை அடைந்த இந்தியாவில் சாஸ்திரி உத்தரப்பிரதேசத்தில் காவல் போக்குவரத்து துறை அமைச்சரானார். அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது பெண் நடத்துனர்களை நியமித்தார். 1952 இந்திய குடியரசின் முதல் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சரானார். வணிகம் உள்துறை அமைச்சராகவும் பணிபுரிந்தார்.
ஜவஹர்லால் நேரு மறைவை அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக ஆனார். வெண்மை புரட்சியை ஊக்குவித்தார். பால் உற்பத்தியையும் விநியோகத்தையும் அதிகப்படுத்த தேசிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார். இந்தியாவின் உணவு உற்பத்தியை பெருக்க 1965 பசுமை புரட்சியையும் அவர் ஊக்கப்படுத்தினார். சுதந்திரத்திற்கு முன் தேசிய இயக்க காலத்தில் காந்தி மக்களை ஊக்குவித்த அதே வழியில் 1965 இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்திய தேசம் முழுக்க உற்சாகத்தை சாஸ்திரி ஏற்படுத்தினார். செய் அல்லது செத்துமடி என்பது காந்தியின் முழக்கம் என்றால் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று பிரகடனப்படுத்தினார். அவர்களுடைய தத்துவம் ஆத்மீகத்தில் வேர்கொண்டது. என்ன போதித்தார்களோ அவ்வாறே நடந்து கொண்டார்கள்.